கோவையில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்ட நிலையில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். குருசாமி, அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? விஷ்ணு, கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டிருந்த வழிபாட்டு தலங்கள் அனைத்தையும் கட்டுப்பாடுகளுடன் திறந்து கொள்ள தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் கோவையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இன்று காலை முதல் செயல்பட துவங்கி இருக்கின்றன. கோவை மாவட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் வசித்து வரக்கூடிய சூழலில் பள்ளிவாசல்கள் கடந்த 5 மாதங்களாக மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்றைய தினம் முதல் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இன்று காலை முதல் இஸ்லாமியர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளிவாசல்களுக்கு சென்று தொழுகைகள் நடத்தினர். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டிருப்பதால் தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளிவாசல்களுக்கு வருபவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அதே போன்று 10 வயதுக்கு கீழானவர்களும் 65 வயதுக்கு மேலானவர்களும் பள்ளிவாசலில் அனுமதி இல்லை. இதே போன்று சளி காய்ச்சல் அறிகுறிகள் இருப்பவர்கள் வரக்கூடாது. கட்டி இணைப்பது, கை குலுக்குவது போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டுப்பாடுகளுடன் இன்று காலை முதல் தொழுகை நிகழ்ச்சிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. நன்றி குருசாமி உங்களுடைய தகவல்களுக்கு.